நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளோட பேக்ரவுண்டை மாற்றினா எந்த அளவுக்கு மாறும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வெறும் செவர் மட்டும்தான் இருக்கும், அது பார்க்க அந்தளவுக்கு எடுக்கலை. இப்போ வந்து நம்ம அந்த பேக்ரவுண்டுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணதுனால எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இந்த இப்போ வரப்போகிற வீடியோவில் நான் காட்டுறேன் அந்த இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேக்ரவுண்டு எப்படி இருந்தது, இந்த யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது எப்படி இருந்ததுன்ட்டு நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி பேக்ரவுண்டை மாற்றுறதா மாற்றிக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா இதை மாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 550 ரூபாய் அந்தளவாச்சு. அது எப்படி அப்படின்றத நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம அந்த செவரில் ஒட்டுற அந்த ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 190 ரூபாய் வருது. ஒன்று மட்டும் சிங்கிளாக வந்து நம்மளால் வாங்க முடியாது. நிறையா பிராண்ட் இருக்குது, சிங்கிளாக கொடுக்குறாங்க. ஆனால் இதுங்க பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 வாங்கினா தான் இதை கொடுப்பாங்க. இதை நம்ம வாங்கியிருந்தோம். இதை வாங்கி இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணிவிட்டு நம்ம அந்த செவத்தில் ஒட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒட்டி பார்த்துட்டு இதோட ரிவ்யூ பார்க்கலாம். பேக்கிங்லாம் சூப்பராக இருக்குங்க. ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினோம், நம்ம பேக்கிங் நல்லாயிருக்கு. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 300 சென்டிமீட்டர் × 30 சென்டிமீட்டர். இந்த லென்த்தில் வந்து 300 சென்டிமீட்டர், ஹைட் பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர். அப்படி தான் போட்டிருந்தாங்க. இதில் சைஸ் வந்து 60 சென்டிமீட்டர் × 2 மீட்டர்னு போட்டிருக்காங்க. சைஸ் மாறுது தான் நம்ம. ஆனால் நம்மளுக்கு அவங்க சொல்லியிருந்தது வந்து 30 சென்டிமீட்டர் × 300 சென்டிமீட்டர், அதாவது 30 சென்டிமீட்டர் இருக்கும். ஆனால் இதில் சைஸ் மாறி இருக்குங்க. இது மாறி இருக்கிறதுனால இது எப்படி செட் ஆகுமான்னு தெரில. நம்ம சொன்ன அளவில் அவங்க கொடுக்கல, நம்ம கேட்ட அளவில் அவங்க கொடுக்கல. நிறையா பிராண்ட் இருக்குதுல, நம்ம நிறையா பிராண்டு பார்த்து செக் பண்ணி எது நம்ம இந்த செவத்துக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தான் வாங்கணும். ஆனால் நம்ம கேட்டது ஒன்று, அவங்க அனுப்புனது ஒன்று. நம்ம கேட்ட ஸ்டிக்கரை வந்து அதில் வந்து கலர் கலராக இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் இவங்க அனுப்புனது வந்து அந்த கலர் இல்லை, ஒரே எல்லோ கலரில் தான் இருக்குது. அதில் ப்ளூ கலர் இருந்துச்சு, நான் பார்த்ததில்ல. நம்ம ஒன்று கேட்டால் அவங்களும் அனுப்பியிருக்காங்க. சரி, இதை நம்ம ஃபிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு வழியாக அந்த ஸ்டிக்கரை நம்ம செவத்தில் ஒட்டிட்டோம். அவங்க வந்து அளவு மாற்றி கொடுத்துருந்தாலும் நம்ம செவத்தில் கரெக்டாக தாங்க இருந்தது. நம்ம ஒட்டுறதுக்கு கரெக்டாகவே இருந்தது. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம கேட்டது வந்து 300 மீட்டர் × 60 சென்டிமீட்டரில் கேட்டோம். அது ஒட்டியிருந்தால் கூட இந்த அளவு தான் வந்திருக்கும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு. நம்ம கேட்ட அளவோட அதிகமாக கொடுத்தது இருந்தாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரை வந்து செவத்தில் நல்லாவே கிரிப்பாக பிடிக்குதுங்க, நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போட்ட அந்த வீடியோவிலையும் இப்போ நம்ம இந்த ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லாவே மாறி இருக்கு. இந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்டும்போது ரெண்டு பேர் தேவைப்படுவாங்க. ஆனால் நான் ஒரு ஆள் தான் ஒட்டினேன், ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா டக்கு டக்குன்னு செவத்தில் ஒட்டிக்கிச்சு. ரெண்டு பேர் ஒட்டினா ஈஸியாக இருக்கும். அதேமாரி இந்த ஸ்டிக்கரை வந்து இந்த வாட்டத்தில் செங்குத்தாக இந்த வாட்டத்தில் ஒட்டுறது ஈஸியாக இருக்கும், இந்த வாட்டத்தில் ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து இந்த சைடு தான் ஒட்டியிருக்கோம். இப்போ இந்த சைடு 3, இந்த வாட்டத்தில் அங்கே 2 ஒட்டிருக்கோம். இந்த சுவிட்ச் போர்டு இருக்கிறதுனால இந்த சைடு ஒட்ட வேண்டியதாக போயிடுச்சு. ஆனால் நம்ம நேராக ஓட்டோம்னா ஈஸியாக இருக்கும். செங்குத்தா ஓட்டும் போது ஈஸியாக இருக்கும். நம்ம கிடைமட்டமாக நம்ம ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி இந்த ஸ்டிக்கரு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லாவே இருக்குது. இந்த ஸ்டிக்கரு மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபாய் கிட்டே வந்தது. 2 மீந்திருக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா, 2 இதில் எக்ஸ்ட்ரா மீந்திருக்கு. நம்ம அதையுமே நம்ம மேலே ஒட்டலாம், ஆனால் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால நம்ம அதை ஒட்டலாம். சரி, அப்புறம் ஒட்டிக்கலான்னு விட்டுட்டான். ஒன்று ஒட்டுற அளவுக்கு தான் இடம் இருக்குது.
நல்லா தாங்க இருக்குது இந்த ஸ்டிக்கரு, நீங்கள் வாங்கினா ஒட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்குது. உங்கள் செவரு எந்த சென்டிமீட்டரு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வாங்கி போட்டினா சூப்பராகவே இருக்கும். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பர்களே, நன்றி.